காங்கேசன் துறையிலிருந்து இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு சரக்கு படகு சேவைக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி. வடக்கை ஒலுக்கிய இரட்டை கொலை, பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், மற்றும் ஒருவரை தேடும் போலீசார். 10 அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி. அடுத்த வாரம் முதல் பாடசாலைகள் இடம்பெறும் விதம் குறித்த புதிய அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பாண்டிச்சேரி, காரைக்கால் போன்ற துறைமுகங்களுக்கும் காங்கேசன் துறைமுகத்திற்கும் இடையிலான சரக்கு படகு சேவை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த படகு சேவையின் மூலமாக தேவையான அளவு மண்ணெண்ணெய், டீசல் போன்ற எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதோடு உரம், பால்மா, மருந்து பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை நியாயமான விலையிலும் தேவையான அளவு எடுத்து வர முடியும். பலாலி, திருச்சி, சென்னைக்கு இடையிலான விமான சேவையையும் திட்டமிட்டபடி ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் உயிலங்குளம் இரட்டை கொலை தொடர்பில் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்படவுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதவான் நீதிமன்றில் நீதவான் AS ஹிபதுல்லா முன்னிலையில் சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் மாத்திரம் நீதிமன்றில் ஆஜர்படுத்த ஏனைய 18 சந்தேக நபர்களும் மன்றில் ஆஜர்படுத்தப்படவில்லை. தற்போதைய நெருக்கடி நிலை காரணமாக சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த முடியாது போனதாக போலீசார் அறிவித்துள்ளார்கள். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபரை கைது செய்வதற்கான தேவை உள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார்கள். விடயங்களை ஆராய்ந்த மன்னார் நீதவான் சந்தேக நபர்கள் 20 பேரையும் எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 42 வயதான சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். கடந்த 4ஆம் தேதி மன்னார் உயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற மாட்டு வண்டி சவாரியின் போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கமே 10ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதல் மற்றும் கொலை சம்பவங்களுக்கு பின்னணியாக அமைந்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்தது. 2 கிராமங்களைச் சேர்ந்த 2 குடும்பங்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறே கொலைக்கான பின்னணி என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 20 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். திறந்த கணக்குகள் மூலம் இந்நாட்டுக்கு 10 அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அரிசி, சீனி, கோதுமை மா, பருப்பு உள்ளிட்ட 10 அத்தியாவசிய பொருட்களை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிபு மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை வாரத்தில் கீழ்கண்டவாறு பாடசாலைகளை நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பாடசாலைகளில் போக்குவரத்து சிரமம் உள்ள ஆசிரியர்கள் இருந்தால் அதிபர்கள் ஊடாக அந்த ஆசிரியர்கள் பிரத்யேக விடுமுறையை விடுவித்து பொருத்தமான நேர அட்டவணையை தயாரிக்க வேண்டும். கடந்த வாரம் நகர்ப்புறங்களில் நடைபெறாத பாடசாலைகளில் வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் காலை 7:30 முதல் மதியம் 1:30 வரை பாடசாலை நடத்தப்பட வேண்டும். இப்பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவுகள் எத்தனை நாட்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் அதிபருக்கு உண்டு. மாணவர்கள் வராத நாட்களில் இணையவழி முறையில் வீட்டுப்பாடங்களை வழங்குதல் உள்ளிட்ட முறைகள் ஊடாக கற்பித்தல் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். போக்குவரத்து பிரச்சினை காரணமாக பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க முடியாத ஆசிரியர்களுக்காக குறித்த நாட்களை தனிப்பட்ட விடுமுறையாக கருதாதிருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது.